கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞருக்கும் தைவான் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஆவத்துவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஜப்பானின் கொயட்டோ பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய போது உடன் பணியாற்றிய தைவானைச் சேர்ந்த சியாங்ஷியா ஜோன் என்பவருக்கும் காதல் மலர்ந்தது. இதையடுத்து இருவரும் தங்கள் வீட்டில் தெரிவித்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். தொடர்ந்து தமிழ்நாடு வந்த இருவரும் காவேரிப்பட்டினம் பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தில் மணமக்களின் உறவினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். இந்திய ரூபாயின் மதிப்பு சரியவில்லை என்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக கருதுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82 ரூபாயை தாண்டியிருக்கும் நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் அமைச்சர் மற்ற நாடுகளின் சந்தை நாணயங்களை ஒப்பிடும்போது ரூபாய் மதிப்பு சிறப்பாக இருப்பதாக கூறினார். ரிசர்வ் வங்கியின் முயற்சிகள் அனைத்துமே ஏற்றத்தை நோக்கியே இருப்பதாகத்தான் கருதுவதாகவும் இது இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைபெற செய்வதற்கான அல்லது என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார்.